ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவில கார்ட்டூன் நெட்வொர்க் போட்டா ஆனா இப்போ Welcome. Monala Cartoon Network la telecast aayirundha shows la action, thriller, sci-fi, humor, artwork, animation nu ellame vera level irukum. Ana ipa Big Boss Nisa stand up comedy pandra mari verumnu pesiya episode odra indha mariyana shows da telecast pandranga. So Cartoon Network appadi Vijay TV maarichu. Stress buster la Cartoon Network appadi stress maker ah maarichu. Munnadi indha show ku ipa irukra show ku yen ivlo difference irukku? Velavarkana video da indha video. So indha video la Cartoon Network oda journey pathiyum Cartoon Network yen indha namakku vanduchu abindradha pathi na full ah detailed ah paakaporom. But topic paradhukku munnadi நான் கணேஷ் ராவ், this is Random Pedia. டாபிக் போலாம். In 1992 la launch aagi 1995 India ku vandirundalum 2001 la Cartoon Network oru full time cartoon shows telecast pandra channel ah maarudhu. So aarambathila Johnny Bravo, Dexter's Laboratory, Powerpuff Girls, Courage the Cowardly Dog ne Cartoon Network e produce panna show mattum da cartoon la telecast pandranga. Adukku apparama da Looney Tunes, Tom and Jerry nu matha shows franchise panna aarambikranga. And cartoon la pathi pesumbodhu Tom and Jerry pathi pesama irukka mudiyadhu ena Tom and Jerry oru all time favorite cartoon show. So 1940 la telecast ana Tom and Jerry oda original version telecast panna aarambicha Cartoon Network adukku apparama adoda reanimated version nu telecast pandranga. Indha rendu version nu kora solave mudiyadhu andha alavukku தரமா But இப்ப ரீசன்ட்டா வந்த வெர்ஷன் தான் தமிழ் சப்டைட்டில கொஞ்சம் மொக்கையான அனிமேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்ல. உங்களுக்கு டாம் அண்ட் ஜெரியோட எந்த வெர்ஷன் பிடிக்கும்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி பேக் டு தி டாபிக். கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லா ஜானர்லயும் ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணனும்ங்கிறதுல குறிக்கோளோட இருந்தாங்க. வெறும் ஹியூமர் மட்டும் இல்லாம சைஃபை, ஆக்ஷன், சூப்பர் ஹீரோ, த்ரில்லர், மாரல்ஸ்னு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அப்ப இருந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல கிடைக்கும். எக்கச்சக்க ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அன்லிமிட்டட் என்டர்டெயின்மென்ட் கொடுத்தாங்க. அது கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கொடுத்துச்சு. இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு இந்தியாலயும் நிறைய கார்ட்டூன் கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சது. அண்ட் அதே டைம்ல தான் ஜாப்பனீஸ் அனிமேஸ் லைக் Pokemon, Dragon Ball, Naruto இந்த ஷோஸ் கொஞ்சம் கொஞ்சமா கார்ட்டூன்க்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த ஜாப்பனீஸ் அனிமேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கார்ட்டூனே ஆள ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த டைம்ல போக்கிமானுக்கு இருந்த ஃபேன் பேஸ் வேற எந்த கார்ட்டூன் ஷோக்குமே கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. பட் எவ்ரிவன் இஸ் a gangster until the real gangster appearsங்கிற வசனத்துக்கு ஏற்ப KGF குள்ள ராக்கி பாய் என்ட்ரி ஆன மாதிரி கார்ட்டூன் குள்ள என்ட்ரி ஆன தான் the Ben 10. இந்த ஷோ கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஏற்படுத்தின இம்பாக்ட் இது வரைக்கும் வேற எந்த ஷோவாலையும் ஏற்படுத்த முடியல. IMDb ரேட்டிங்ஸ்லயும் சரி, TRP ரேட்டிங்ஸ்லயும் சரி, ரொம்ப நாள் டாப்ல இருந்த ஒரு கார்ட்டூன் ஷோ வேர்ல்டு வைடா வேற லெவல் பாப்புலரான ஒரு மாஸ்டர் பீஸ். சோ இதை யூஸ் பண்ணிக்கிட்ட கார்ட்டூன் நெட்வொர்க் Ben 10 வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, லைவ் ஆக்ஷன் மூவி பண்றது, Ben 10 ஃபேன்ஸை கூப்பிட்டு ஷோ பண்றதுன்னு ஒரு 3-4 வருஷத்துக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கை கையிலேயே பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஒரு ஐகானிக் சிக்னேச்சரா Ben 10 மாறிச்சு. இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்த கார்ட்டூன் நெட்வொர்க் மறுபடியும் மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸை ஹையர் பண்ணி இன்னொரு ஷோவை மேக் பண்ண சொல்றாங்க. அதுதான் ஜெனரேட்டர் ரெக்ஸ். ஸ்டோரி வைஸா இந்த ஷோவை அடிச்சுக்க வேற எந்த ஷோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் அண்ட் ஆக்ஷன் மிக்ஸ் ஆன ஒரு மாஸ்டர் பீஸ் சில பல காரணங்களுக்காக ஃபெயில் ஆகுது. அது ஏன்னு நான் ரீசன்ஸ்ல சொல்றேன். பட் Ben 10 மட்டும் ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்னு வெற்றி மேல வெற்றி தான். ஆனா அப்படிப்பட்ட Ben 10க்கே ஒரு சரிவு ஏற்படுது. திடீர்னு Ben 10 மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டு ரோல் நம்பர் 21ஐயும் ஆகி அந்த காக்ரோச்சஸையும் 24 ஹவர்ஸ் லிகாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு ஷோவும் ஆரம்பத்துல பாக்குற மாதிரி இருந்தாலும் போக போக ரொம்ப கடுப்பாயிருச்சு. இந்த ரெண்டு ஷோவை விடவும் நடுவுல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த ஜானி டெஸ்ட் அண்ட் ஹாரிட் ஆண்ட்ரி எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. சரி என்ன அவ்வளவுதானா முடிஞ்சா அப்படின்னு சோகமா இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. Ben 10 ஆம்னிவர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட். இந்த பெட்ட நாம்னிவர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைவு கொடுக்கல, ஓரளவுக்கு ஆறுதல் தான் கொடுத்துச்சு. ஏன்னா ஆர்ட் ஒர்க்கே மொத்தமா மாத்தி ஏதோ பொம்மை மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் மற்ற விஷயங்கள் ஏத்துக்கும்படியா இருந்துச்சு. ஆனா இப்போ ஏதோ நர்சரி பசங்களுக்கு ரைம் சொல்லி கொடுக்குற மாதிரி Ben 10 ரீபூட்ன்ற பேர்ல Ben 10 கொலையா கொண்டு வச்சிருக்கானுங்க. நான் அதை கூட மன்னிச்சிருவேன். ஆனா இப்போ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க அந்த அதென்ன கர்மமோ இதான் அது. இந்த ஷோ ஒரு குப்பைன்னு தான் சொல்லணும். இந்த ஷோவை பாக்குறதுக்கு மதுரமுத்து காமெடியோ இல்ல சன் டிவி சீரியலோ பார்த்துட்டு போயிடலாம். சிம்பிளா அதுல எப்படி நேரத்தை ஓட்டுறதுக்காக பேசியே சாவடிப்பானுங்களோ அதே தான் இதுலயும் இருக்கும். ஸோ ஆரம்பத்துல நல்லா இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கழுதை தேஞ்சு கட்டரமான கதையா இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் இப்படி ஆனதுக்கு ஒரு 4 ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் இஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற மித். நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற யாரா வேணா இருக்கலாம். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. 7 வயசாகுது இன்னுமா கார்ட்டூன் பாக்குற? குழந்தைங்க தான் கார்ட்டூன் பார்க்கணுமா என்ன? Cartoon is a non-live action movie. என்னதான் மனுஷங்க லைவா நடிக்கலனாலும் ஸ்டோரி, டயலாக், ஸ்கிரீன் பிளே, மியூசிக், ஆர்ட் வொர்க், எடிட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு எல்லாமே தேவை. சோ டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் கார்ட்டூன். நான் எங்கடா கார்ட்டூன் அண்டர்எஸ்டிமேட் பண்றேன் அப்படினு கேக்குறீங்களா? வெல் நாம அப்படி தான் பண்றோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் கார்ட்டூனாலே குழந்தைகளுக்கானதுன்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சோ இத தெரிஞ்சிக்கிட்ட கார்ட்டூன் நெட்வொர்க் மெயினா கிட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஷோ எவ்வளவு சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அத கிட்ஸ் பாப்பாங்கங்கற காரணத்துக்காக கிட்ஸ் ரிலேட்டடான ஷோஸா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டோரா புஜி எடுத்துப்போம். அது ஒரு கிட்ஸ் ரிலேட்டடான ஷோவா இருக்கிறதுனால தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பிசிறு தட்டாம ஓடிட்டு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென் 10 எடுத்துப்போம். பென் 10ல குழந்தைகளை கவர்ற நிறைய விஷயம் இருக்கு. சோ அத மொத்தமா சாவடிக்காம பாதி சாவடிச்சு ரீபூட்ன்ற பேர்ல கிட்ஸ்க்காக ஓட்டறாங்க. ஃபர்ஸ்ட் பென் 10 கிளாசிக்ல இருந்து இப்ப பென் 10 ரீபூட் வரைக்கும் ஃப்ரேம் கலர், டயலாக், ஆர்ட் வொர்க்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ஸ் ஃபோக்கஸ்டா மாறுனதா நீங்க நல்லாவே கவனிக்க முடியும். சோ அதுக்கு அடுத்த ரீசன் சீப் இந்தியன் கார்ட்டூன். டேய் இவன் இந்தியன் கார்ட்டூன்ஸ் பத்தி தப்பா பேசுறான்டா, இவன் இந்தியனே கிடையாதுடா, இவன் ஆன்டி இந்தியன் டா, இவன் ஆன்டி இந்தியன் அப்படி நான் திட்டறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளுங்க. எல்லா இந்தியன் கார்ட்டூன்ஸுமே அப்படிதான் இருக்கும் நான் சொல்ல வரல, பட் மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கும். இந்தியன் கார்ட்டூன்ஸ் ஏன் மக்கன்னு சொல்றேன், அது ஏன் மொக்கையா பண்றாங்கன்னு நான் சொல்றேன். சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் புவர் ஸ்டோரி லைன். ஸ்டோரின்றது ஒரு மண்ணு இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ரோல் நம்பர் 21 எடுத்துப்போமே. அதுல கனிஷ்கன் ஒரு நாய் இருப்பான். அந்த நாய் தான் வில்லன். அந்த நாய்க்கு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. என் பேரை கெடுக்கிறதுக்குனே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பேக் டு தி டாபிக். அதுல கிறிஸ்டன் இன்னொருத்தர் இருப்பான். அந்த நாயை கொல்ல இந்த நாய் இன்னொரு நாய் அனுப்பும். இந்த நாய் அந்த நாய் கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்துரும். சோ இதுதான் ஒரு ஹோல் எபிசோடு மட்டும் இல்ல, ஒரு ஹோல் சீசனே இதுதான். ஒரு கார்ட்டூன் ஷோக்கு ஸ்டோரி லைன் எவ்வளவு முக்கியமான விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுல இருக்கவே இருக்காது. வெறும் தீம் தான் இருக்கும். அதுவும் அச்சபிசராம எல்லா எபிசோட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த ரீசன் நோ கேரக்டர் டெவலப்மெண்ட். கேரக்டர் டெவலப்மெண்ட் சுத்தமா இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மோட்டு பத்துல எடுத்துப்போம். ஏன்னா எல்லா கார்ட்டூன் சேனல்ஸ்க்கும் இந்த விஷயம் பொருந்தும். சோ ஒரு 5 பேர் இருக்கானுங்கன்னா அந்த 5 பேருமே சரியான மாட்டு மூளையா தான் இருப்பானுங்க. சரியான சித்த நாரா பயிலா, பன்னி பயிலா, கழுத பயிலா, நாய் பயிலா, இருக்கிற எல்லா பயிலா அப்படிதான் இருப்பானுங்க. ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு யூனிக்னஸே இருக்காது. ஆனா யூனிக்னஸ்ன்ற பேர்ல ஒன்னு இருக்கும். அது என்னன்னா ஒருத்தன் ஜானாக போறாண்டான், ஜானாக போறாண்டானுவான். ஒருத்தன் கத 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 கதானுவான். இன்னொருத்தன் நண்பாவுடன் பிறா சகோதரான்னு நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். சரி இவனுக்கு அப்படின்னா பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அங்க ஒருத்தர் இருப்பான். அவன் பஞ்ச் டயலாக் பேசி முடிக்கிறதுக்குள்ள எபிசோடே முடிஞ்சு போயிடும். சோ இதெல்லாம் வந்துட்டு யூனிக்னஸ் இல்ல, இது பைத்தியக்காரத்தனம். ஆனா நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்ன இந்த காரணம் தான் மோட்டு பத்துல ஹிட் ஆனதுக்கே ஒரு பெரிய காரணம். ஏன்னா கிட்ஸுக்கு அதான் பிடிக்கும். அடுத்தது ஸ்ப்ரெடிங் ராங் அவேர்னஸ். குழந்தைகள் மத்தியில தவறான விஷயத்தை ப்ரமோட் பண்றது. என்னன்னா இந்த லட்டு சம்சா எல்லாம் சாப்பிட்டா பலம் வரும் சொல்றாங்கல்ல, அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பாப்பாய் கீரை சாப்பிட்டா பலம் வரும் அப்படின்றது. சோ அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். குழந்தைகளை கீரை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா லட்டு சம்சா எல்லாம் சாப்பிட்டா பலம் வருமா? வெறும் சுகரும் அல்சரும் தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த சோட்டா பீம் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. சில பேர் லட்டு தின்ட்டு எவன்ட்டையாவது போய் அம்பளத்து அடி வாங்கிட்டு வருவானுங்க. சோ அதான் பிரச்சனையே. குழந்தைகள் வந்துட்டு கார்ட்டூன்ல வர நிறைய விஷயத்தை நம்பிடுவாங்க. சோ அப்படி அவங்க நம்பி பாக்குற ஒரு கார்ட்டூன் ஷோல ஒரு தப்பான விஷயத்தை ப்ரமோட் பண்றதுங்கிறது டிராபேக்லாம் சொல்ல மாட்டேன், நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். சோ இப்ப ஏன் இந்தியன் கார்ட்டூன்ஸ் மொக்கையா இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஏன் அதை அப்படி மொக்கையா பண்றாங்கன்னு பார்ப்போம். சோ அவங்க அதை அப்படி மொக்கையா பண்றதுக்கான காரணம் நம்ம தான். நம்ம இந்தியால கார்ட்டூன்ஸுக்கு அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மைகள் சில நேரத்துல கசக்கதான் செய்யும். நீங்க நம்பலன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ரஜினிகாந்த் சார் நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன கோச்சடையான் ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. ஆனா அது ஒரு அனிமேட்டட் மூவிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியால ஃபிளாப் ஆச்சு. 125 கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இந்தியால வரும் 70 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனா அதே படம் ஃபாரின்ல 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படம் மட்டும் லைவ் ஆக்ஷன் மூவியா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்றது தான். சோ கார்ட்டூன்ஸுக்கு நம்ம இந்தியா என்ன மரியாதைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க கார்ட்டூன் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. பணத்தை தனியா செலவு பண்ணி தான் கார்ட்டூன் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு. சோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான கார்ட்டூன்ஸை மேக் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியால கார்ட்டூன்னாலே குழந்தைகளுக்கு தானே. சோ குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன் சீப்பாவும் சில்லியாவும் தான் இருக்கும். சோ நம்ம கார்ட்டூன் எப்படியானதுக்கான நெக்ஸ்ட் ரீசன் காம்படிஷன். கார்ட்டூன் லான்ச் ஆன புதுசுல கார்ட்டூன் நெட்வொர்க் தான் அந்த ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் கார்ட்டூன் சேனல். ஏன்னா போட்டிக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா வேற யாரும் கிடையாது. சோ கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்களோட யூனிக்கான ஷோஸை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம்ல நீங்க கார்ட்டூன் பார்க்கணும்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கு தான் வரணும். பட் இப்ப நிறைய கார்ட்டூன் சேனல் உள்ள வர ஆரம்பிச்சதோ அப்பதான் கார்ட்டூன் நெட்வொர்க்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகுது. இந்த புது கார்ட்டூன் சேனல்ஸ் உள்ள வரும்போது சீப் அண்ட் சில்லியான கார்ட்டூன்ஸையும் கூடவே கூட்டிட்டு வருது. அண்ட் அப்படியே அந்த ஷோஸ் கிட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுனால அது ஹிட்டும் ஆகுது. சோ இந்த இடத்துல நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் டிஆர்பில ஒரு பெரிய அடி வாங்குது. அட் த சேம் டைம் புது ஷோஸ்க்கான ரைட்ஸ் வாங்குறதுலயும் கார்ட்டூன் நெட்வொர்க்கு நிறைய சிக்கல் இருந்துச்சு. சோ கார்ட்டூன் நெட்வொர்க் போட்ட ஷோஸையும் மறுபடியும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக எங்க நம்ம மார்க்கெட் போயிருவோம்னு பயந்து கையில் எடுத்தது தான் இந்த இந்தியன் கார்ட்டூன். சோ நமக்கு வேணா இதெல்லாம் பிடிக்காம இருக்கலாம், பட் கார்ட்டூன் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க, கிட்ஸுக்கான ரூட்ல. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரீசன் டாய் மெர்ச்சன்டைஸ். கார்ட்டூன்ஸ்ன்றப்ப டாய்ஸ்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா கார்ட்டூன் சேனல்ஸ் இது மூலமா தான் நிறைய ப்ராஃபிட் பாக்குறாங்க. எப்படின்னா கார்ட்டூன் சேனல்ஸ் டாய் மேக்கர்ஸ் ஹையர் பண்ணி அவங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கான ரைட்ஸ் அந்த டாய் மேக்கர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த டாய் மேக்கர்ஸ் அதை வச்சு வித்து வர ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கார்ட்டூன் சேனல்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சோ இப்படி இருக்கும்போது ஒரு கார்ட்டூன் ஷோ எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அது டாய் டிபார்ட்மெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா அந்த ஷோவை கார்ட்டூன் ரன் பண்ண மாட்டாங்க. சோ ஒரு ஷோ கிட்ஸ் ரிலேட்டடா இருக்கணும், அப்படி இல்லனா டாய் டிபார்ட்மெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஷோஸ் இது ரெண்டுலயுமே தோத்துருச்சு. அண்ட் ஜெனரேட்டர் ரெக்ஸ்க்கும் இதா நடந்துச்சு. ஏன்னா அதுல கிட்ஸுக்கு புரியாத சில சயின்டிபிக் கான்செப்ட் வரும். அது மட்டும் இல்லாம அந்த ஷோவோட ஆர்ட் ஒர்க், தீம், ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த ஷோவால கிட்ஸை பெருசா இம்ப்ரெஸ் பண்ண முடியல. அட் த சேம் டைம் டாய் டிபார்ட்மெண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அதுல நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். பட் அப்படியே நம்ம பென் 10 சைடு வந்தோம்னா எக்கச்சக்க ஏலியன்ஸ் இருக்கு. சோ அதை வச்சு எக்கச்சக்க டாய்ஸை மேக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கிட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் Ben 10ல இருக்கு. சோ அதுல என்னென்ன மெச்சூர்ட் ஆடியன்ஸ் விஷயங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்போ இப்படி வந்து நிக்குது. அண்ட் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சில வேல்யூபிளான ரீசன்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்திருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அண்ட் நான் இந்த டாபிக் பத்தி பேசணும் நீங்க நினைச்சா டக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ சப்ஸ்கிரைப்ட் என்ற ஹேஷ்டாக் கூட உங்க டாபிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ரேண்டமா ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி நான் வீடியோ பண்றேன். Until then keep supporting our channel and see you later.